Hello guys, welcome to Movie Medium. இன்னைக்கு நாம 2004ல கிம் கி டுக் இவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன 3 Iron ஒரு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து வேற யாரும் இல்லங்க, மோபியஸ்னு ஒரு படம் பார்த்தோம்ல, அந்த டைரக்டரோட இன்னொரு மூவி தான் இந்த படமும். இந்த மூவியோட டீடைல் ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு நியூஸரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஏன்னா அப்பந்தாங்க நாங்க போடுற வீடியோஸ் டெய்லி ரெகுலரா வந்து சேரும். சரி வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த மூவியோட ஸ்டோரி ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்பவே வெறுப்பாக போயிட்டுருக்கு. அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை அடிக்கிறதும் ஃபோர்ஸ் பண்ணுறதும் ஒய்ஃபுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. அந்த ஆளை பார்த்தாலே பிடிக்கல, ரொம்பவே வெறுப்பாகவே இருக்குங்க இவங்களோட வாழ்க்கை. ஸோ இப்படி போயிட்டுருக்க தருணத்தில் இவங்க லைஃப்பில் ஒரு பெர்சன் வந்து வராங்க. அவனுக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் ஒரு கட்டத்தில் அஃபேர் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் இந்த மூவியோட ஸ்டோரி ஒன்லைனருங்க. இந்த மூவியில் எனக்கு பாசிட்டிவாக பட்ட விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. ஸ்டோரியும் சரி ஸ்க்ரீன் பிளேவும் சரி கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும் இந்த படத்தில். இவரோட எல்லா படங்களுமே அப்படி தாங்க இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா 18+ தான் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காரு. பட் இந்த மூவியில் ஒரு நார்மல் ஸ்டோரியாக வச்சு நல்ல சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாருங்க. சுவாரஸ்யமானா பரபரப்பா அப்படின்லாம் இல்லை, அந்த ஸ்டோரியை கடைசி வரை எடுத்துகிட்டு போன விதத்தை சொல்கிறாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அதே டைம் அந்த அஃபேர் விஷயம்லாம் நல்லா சொல்லியிருந்தாரு. அப்புறம் இதில் வந்து அந்த ஜெயில் சீன்லாம் வருங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியாகவே இருந்தது, ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது. அதை பார்க்கும்போது ஒரு வடிவேலு சீன் தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த சீனை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த சீன் மாதிரி தான் படத்தில் வந்து வருங்க, பார்க்கும்போது உங்களுக்கே கண்டிப்பாக புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் நடித்த கேஸ்ட் அண்ட் க்ரூவோட பெர்ஃபார்மன்ஸுங்க, மினிமம் கேஸ்ட் தான், எல்லாருமே அவங்க ரோலை வந்து நீட்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு இந்த படத்தில் டைலாக்ஸே இல்லைங்க, வெறும் அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் இந்த மூவியில் கொண்டு போயிருப்பார். வேற மாதிரி உண்மையிலே நடிச்சிருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற லென்த்தை இவங்க கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க, பலவலான்னு இழுக்கவே இல்லைங்க. வெறும் 1 hour 28 minutes தான் மூவியோட ஓவரால் லென்த்து. அப்புறம் இந்த மூவியில் சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்ததுங்க. செம ரியலிஸ்டிக்காக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்னிங் அதெல்லாம் பண்ணாமல், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற லொக்கேஷன்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் அதெல்லாம் வச்சு செம ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. சினிமாட்டோகிராஃபிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும் இந்த மூவியில். இந்த மூவியில் நெகட்டிவ்ஸ்னு எனக்கு எதுவும் படங்க, பட் இவரோட படங்கள் இது வரைக்கும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த மூவியில் கொஞ்சம் வியர்னஸ் அண்ட் ஸ்லோனஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வருங்க. அதே டைம் போன மூவி ரிவ்யூவில் சொல்லியிருப்போம், இது வரைக்கும் நீங்கள் கிம் கி டுக் படங்கள் பார்க்கலன்னா அந்த மோபியஸ் படத்தை மட்டும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வேற ஏதாவது அவரோட டைரக்ஷனில் வந்த படத்தை பார்த்துட்டு அப்புறம் அந்த மோபியஸ் படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாங்க. அவரோட படங்கள் எந்த படமும் இது வரைக்கும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த படம் ஒன்றிலே உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வருங்க. அவரோட படங்கள் எப்படி இருக்கும், அவரோட சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்கும், அதெல்லாம் கிளியராக புரிய வரும். இந்த மூவி வந்து மைண்ட் டிஸ்டர்பிங்காலாம் இல்லைங்க, சூப்பராக இருந்தது உண்மையிலே. இந்த மூவியை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஏன்னா ஒரு சில அடல் கடன் இருக்குங்க. ரிலாக்ஸாக ஃப்ரீ டைமில் தனியாக உட்காந்து பாருங்கள், ஒரு ஒர்த் வாட்ச் மூவி. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரிவ்யூ பற்றின ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், ஏன்னா உங்களுடைய ஒப்பீனியன் எனக்கு முக்கியமாக தேவைப்படுது. இந்த ரிவ்யூ பற்றி அப்புறம் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றியும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் சப்ஸ்கிரைப்லாம் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் சோஷியல் மீடியாஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம்ங்க, இது 3லத்தையும் இருக்கும். லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மூவிக்கான லிங்கை வந்து எங்களுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிட்டேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் கேட்குற மூவிஸை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம், எனி டைம் ஆக்டிவாக இருப்போம் டெலிகிராமில். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, மூவிஸும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய பேஜில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்டாருங்க, பாய்.